ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை பயிறு மசியல் தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வந்து உடல் எடை குறைக்கணுன்றவா சப்பாத்திக்கு இந்த மாதிரி மசியல் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் எடை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு கூட குளிர்ச்சி தரும். இந்த சம்மரில் நம்ம இந்த மாதிரி பயிறு மசியல் சாப்பிட்டா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற பச்சை பயிறு மசியல் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் முதல்ல ஒரு கப்பு உடைச்ச பச்சை பயிரை எடுத்துட்டுருக்கேன். முழு பச்சை பயிர் கூட யூஸ் பண்ணலாம். நான் அம்மாத்துக்கு போகும்போது கிராமத்தில் எனக்கு உடைச்ச பயிர் கிடச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வானால் போட்டுன்ட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து பண்ணாதான் இந்த மசியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தேன்னா நல்லா செவக்க வறுபட்டு கொடுத்து நம்மளுக்கு அந்த வாசனையே ரொம்ப நல்லா தெரியும். அந்த வறுபட்டது இப்போ இதில் ஜலம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா இந்த பருப்பை களைஞ்சி எடுத்துக்கணும். சூடு ஆறினதுக்கப்புறம் களைஞ்சிக்கோங்கோ, கை சுட்டுக்காதீங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா களைஞ்சி எடுத்த பருப்பை நம்ம குக்கரில் இது மாதிரி சேர்த்துக்கணும். நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வறுத்துன்ட்டு குக்கர்லேயே கூட களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வேறு எந்த பொடிகள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துட்டுருக்கேன். ஒரே ஒரு நாட்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு துண்டு பெருங்காய கட்டி போட்டுக்கலாம். கட்டி இல்லாதவா தூள் பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா அலம்பிட்டு நல்லா இந்த மாதிரி பிரித்து சேர்த்துக்கலாம். புளி போட்டாலும் நம்மளுக்கு பயிறு வந்து நல்லா வெந்துடும், அதனால் புளி இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதுலேயே போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை இந்த பருப்போடு சேர்ந்து வெந்ததுன்னா நம்மளுக்கு அந்த பருப்பு ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். முழுகிற அளவுக்குனா நான் ஒரு கப்பு பாசி பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரெண்டரை கப்பு ஜலம் விட்டால் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீர்க்காகாது, ஜலம் போராமையும் ஆகாது. இப்போ இதை மூடியை மூடிட்டு நம்ம மூணு விசில் விட்டுக்கணும். ஒரு மூணு நாலு விசில் வந்த உடனே ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு பயிறு வந்து இந்த மாதிரி அழகாக எல்லாம் சேர்ந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம மத்தில் வந்து நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கே புரியறது பயிறு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்றது. ரொம்ப குழகுழன்னு வெந்துட்டாலும் நம்மளுக்கு மசியல் சாப்பிடும்போது குழகுழப்பாக இருக்கும். அதனால் ஒரு 90% இந்த மாதிரி வெந்தால் நம்மளுக்கு இந்த மசியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை குக்கரை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுன்ட்டு ஒரு டம்ளர் ஜலம் விட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி இதை கலரி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடணும். கன்சிஸ்டன்சி அவாவாலோட இஷ்டம். நல்லா திக்காக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலே விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் நீர்க்க வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு திருமாறணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்ட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1-2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். இதுக்கு மெயின் ஃப்ளேவர் கொடுக்கறதே முழு தனியா. இதை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த காஞ்ச மிளகாய், தனியா, கடுகு இதெல்லாமே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். செவக்க வறுத்தாதான் தனியா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செவந்த உடனே இதில் இப்போது
ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை திருப்பி சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு இந்த திருமாறினதை அப்படியே நம்ம இந்த பச்சை பயிறு மசியலில் விட வேண்டிதான். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பச்சை பயிறு மசியல் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட இந்த பச்சை பயிறு மசியல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் அடையணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நளினிஸ் நித்யாமிரதம் சேனல், தினமும் மனமும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பயிறு வந்து சாதத்தில் சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுண்டாலும் சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய் பாய்.